வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணத்தை தவறுகிறேன். இப்போ எந்த இடத்துல நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல வெள்ளவத்தில் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஸ்ரீஹரி தோசை கடைக்கு தான் போக போகிறோம். தோசையிலேயே பலவிதமான தோசை இந்த கடையிலே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இது ஒரு சுத்தமான சைவ உணவு. இந்த உணவகத்தில் என்னென்ன உணவுகள் இருக்குது, அதே மாதிரி என்ன விலையில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எங்கட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டுருக்கும். வாங்க போகலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தை சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்னால் இந்த கடை இருக்குது. இந்த வெள்ளவத்தை சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி தோசை கடைன்னு சொல்லி இருக்குது. இது ஒரு வெஜிடேரியன் கடை தான், சுத்தமான சைவ கடை. இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரை சாப்பாட்டு பொருட்கள் சரி எல்லாமே விலை அதிகரித்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட போகிறோம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா கிட்ட கொண்டு போனால் தான் ஏதாவது ஒன்று சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே விலைவாசி அதிகரித்து கொண்டு போகுது. இந்த கடையில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னாண்டா அரிசியை எப்படி உழவு செய்து உற்பத்தி செய்யணும்ன்றலாம் போட்டிருக்கணும். இதை எப்படி நாங்கள் வீண் பிரியமாக கொட்டக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த முன்னுக்கு பதாயில் காட்சிப்படுத்தியிருக்கணும். உண்மையாகவே இப்படி எல்லா கடையிலையும் போட்டால் உண்மையாக ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடையில் இப்போ சாப்பாடு பொருட்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு வடையல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி உளுந்து வடையல் மற்றது போண்டா எல்லாம் அடுக்கி வச்சிருக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னாடா இடியப்பம் அடுக்கி வச்சிருக்கணும். கடையில் பார்த்தீங்கன்னாட்டா ஊதி ஆக்களாக தான் இருக்குது. இந்த கடையில் சுட சுட தோசை சாப்பிட்றக்காண்டியே கிணக்காக்கள் வாரத வளமை. இப்போ உங்களுக்கு நான் விலைப்பட்டியெல்லாம் காட்ட போகிறேன். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னாண்டா எல்லா கடையிலையும் சாப்பாட்டின் விலையும் அதே மாதிரி பொருட்களுடைய விலையும் அதிகரித்து கொண்டு போகுது. இந்த கேஸின் தட்டுப்பாடாலேயே பல பொருட்கள் பல விலையை அதிகரித்து கொண்டு போகுது. இதில் பார்த்திங்கன்னா தோசைன்ற வகைகள் கிணக்கு இருக்குது. தோசைகள்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை 500 ரூபா 600 ரூபா மட்டுமே இருக்குது. பிளெயின் தோசை பார்த்திங்கன்னா 140 ரூபாக்கு போட்டிருக்கீங்க. இஞ்சால் பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் கறி பார்த்திங்கன்னா 320 ரூபா போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் மசாலா தோசையெல்லாம் 500 ரூபாக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சீஸ் ஓனியன் மசாலா தோசை எல்லாம் 600 ரூபா. இப்படி பல வகையான தோசை இங்கே வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே ரைஸ் அண்ட் கறியெல்லாம் 320 ரூபா தான் நாங்கள் வேண்டி சாப்பிட்றதுக்கு. உளுந்து வடையெல்லாம் பார்த்திங்கன்னா 90 ரூபா. அதே மாதிரி வடை தால் வடையெல்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபாக்கு போட்டிருக்கீங்க. மற்ற பிளெயின் டீ 40 ரூபாவும் டீ வந்து 100 ரூபாவும் போட்டிருக்கீங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் தோசையை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓனியன் தோசை தான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன். அண்ணா ஒரு தோசையோட பார்த்திங்கன்னா அங்கே இன்னும் ஒரு தோசை போடுறார், அங்கே பிளெயின் தோசைன்னு போடுறார். இந்த தோசை கடையில் நாங்கள் சாப்பிட்றோன்னா கொஞ்சம் சுட சுட தான் சாப்பிடலும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். பார்த்திங்கன்னா மேலால் கொஞ்சம் நெய்யை விடுறாரு. எங்களுக்கு வெங்காயம் போடப்படுது பாருங்க. உண்மையாகவே வெங்காய தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய தோசையோட சோயாமீட் கறியும் அதே மாதிரி பருப்பு கறியும் அடுத்தது சம்பலும் தந்திருக்கிறேன். இப்போ இதோட நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். முதலும் நான் இந்த கடையில் வந்து தோசையெல்லாம் கிணக்க சாப்பிட்ருக்கேன். நல்ல நல்ல விதவிதமான தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய தோசை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதான் வெங்காய தோசை எடுத்துக்கிறேன். எனக்கு பிடிச்சதில் இந்த வெங்காய தோசை உண்டு. அது வழி அன்றைக்கு வெங்காய தோசையை எடுத்து சாப்பிடுவோம்னு எடுத்துப்பேன். இந்த கடையில் பலதரப்பட்ட தோசைகள் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்ப சுட சுட எங்களுக்கு வெங்காய தோசை வந்திருக்கு, அதைத்தான் சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். பழமையான சாப்பிட்டு இருக்க நல்லா இருக்கிறவங்க வந்துடுறேன். வீடியோல காட்டுவோம்ல காண்டி பாருங்க. சம்பள வேண்டியது ஏற வெங்காய தோசை நல்லா இருக்கு. இந்த மசாலா இதெல்லாம் நல்லா இருக்கு. மசாலா தூள் ஒன்று போட்டவர் உண்மையாகவே நல்லா இருக்கு. அந்த மசாலா அப்படிங்க வித்தியாசமான டேஸ்டாக இருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா சம்பல் அதே மாதிரி சோயா மீட் அதே மாதிரி ஜால பருப்பும் இருக்குது. ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சம்பல் வெங்காய தோசைக்கும் மேதுகள் பெரிய அளவில் தேவை இந்த விரும்பி சாப்பிட்றாங்களுக்கு. இந்த கடையில் வந்து கிணக்க பேர் வந்து சாப்பிட்ற பழமை உங்களுக்கு தெரியும். சைவ கடை என்றாலே பல மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா அந்த சைவ சாப்பாட்டில் டேஸ்டான சாப்பாடுக்கு தான் தேடி போவினோம். அதே மாதிரி இந்த கறி தோசை ஹோட்டலில் கிணக்க மக்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மறுபடி இந்த இந்த சாப்பாடு கிணக்க வெங்காயம் போட்டுருக்கணும். தோசை நல்ல மென்மையாக இருக்கு, அதே மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கு. கிணக்கத்தில் வெங்காய தோசை விரும்பி சாப்பிட்ருவீங்க. உண்மையாக வெங்காய தோசை ஒரு வித்தியாசமான டேஸ்ட். கொத்து ரொட்டிக்கும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் போட்டு சாப்பிட அது எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி வெங்காய தோசை அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிணக்கு பேர் சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறோம். வேறு யாரும் சாப்பிட ஆகிற ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி நல்லா இருக்கும் வெங்காய தோசை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பசுப்பாலில் டீ போட்டு தெரியணும். உண்மையாகவே இனிமேல் தான் புரிஞ்ச போகிறோம். இந்த டீயின் விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா. முதல் பார்த்தீங்கன்னா இந்த டீயின் விலைகள் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் இருந்தது. பிறகு எல்லா பொருட்கள்ட விலை அதிகரிப்பாலும் இந்த டீயின் விலை இப்போ 100 ரூபாக்கு வந்துருக்கு. பாருங்க இது பால் டீ செம்மையாக இருக்குது. ஓனியன் தோசை 300 ரூபாவும் அதே மாதிரி பால் டீ 100 ரூபாக்கும் குடிச்சிக்கிறேன். மொத்தமாக பில் 400 ரூபாக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையாக பொருட்கள் விலை அதிகரிச்சிருக்கு. இனி வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு இந்த விலை கடுமையாக அதிகரிக்கும்டா எனக்கு தோணுது. வணக்கம், உங்களோட பேர் ஐயா? என் பேர் வந்து பிரபாகரன். ஓகே, நான் வந்து வெள்ளவத்தையில் ஸ்ரீ ஹரி தோசை வெஜிடேரியன் ஃபுட் சாப்பாட்டு கடை, சைவ சாப்பாட்டு கடை செய்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து மெயினாகவே நம்ம வந்து தோசை வெரைட்டிஸ் தான் எங்களை ஸ்பெஷல் ஸ்பெஷல். எங்கள்கிட்ட வந்து சாதா தோசையிலேருந்து கீ தோசை, பேப்பர் தோசை, மசாலா தோசை, ஒனியன் தோசை, சீஸ் தோசை, பன்னீர் தோசை, சீஸ் மசாலா, பன்னீர் மசாலா, சீஸ் ஒனியன், சீஸ் பன்னீர் மசாலா, மஷ்ரூம் சீஸ், மஷ்ரூம் மசாலா, ஊத்தப்பம், காரப்பொடி தோசை, குரக்கன் தோசை, இப்படி பல வகை தோசை. எங்களோட வந்து எங்களோட மெயின் வந்து தோசையை தான் இம்ப்ரூவ் பண்ணுறது எங்களோட மெயினாக நாங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த தோசையும் நல்ல ஹொட்ட ஹொட்டாக தான் கேக் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் கேட்டு பிறகு தான் நான் தோசையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஓகே, அதனால் எங்களோட தோசை எந்த நேரத்தில் வந்தாலும் எந்த டைம் அதாவது காலை 6:30 முதல் 10:00 வரையும் எந்த நேரம் வந்து நீங்கள் தோசை கேட்டால் உங்களுக்கு சுட சுட தான் போட்டு தரப்படும். ஓகே, அத்துடன் மற்ற சாப்பாடுகளும் இருக்குது, இட்லி, இடியாப்பம், புட்டு, அந்த வெரைட்டிஸ் இருக்கு. அதோட பராட்டாலாம் இருக்கு. எங்களோட பராட்டா வந்து ஸ்பெஷல் பராட்டா, பன் பராட்டான்னு சொல்லுவோம். பெரிய பராட்டா, பெரிய பராட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் மற்றது வெஜிடேரியன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் வடை, வடைகள், உளுந்து வடை இருக்கு, பருப்பு வடை, போன் கிழங்கு போண்டா, மோதகம், சுசியம், ரோல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம் ஃபுட்டுகளும் இருக்குது. இப்போ டீ, காஃபி எல்லாம் எல்லாம் டீ பசும்பாலில் தான் டீயை போட்டு தருவோம். பவுடர் பால் எங்கள்கிட்ட கிடையாது. காஃபி எல்லாமே காஃபிக்கு எல்லாமே பசும்பாலில் தான் போட்டு தருவோம். முதலாவது பாதிப்பு வந்து இங்கே கேஸ் பாதிப்பு. அதுதான் கிடைக்கிறது தட்டுப்பாடு, விலை அதிகரிப்பு, அது கிடைக்கிற தட்டுப்பாடு, அது ரெண்டு தான் முதல். அடுத்து அத்தியாவசியம் அதாவது பருப்பு, கடலை மற்றும் விவசாயமா சரியாக விலை, அதாவது மனத ஒரு தொழில் பண்ண முடியாத அளவுக்கு வரைக்கும் விலையெல்லாம் அதிகரிச்சிருக்கு. அதிகமாகவே இருக்குது. அது என்னன்னு சொல்ல முடியாத அளவு அதிகமாக இருக்குது. ஏன்னா இருந்தாலும் நம்ம தொழிலுங்கிறது பண்ணுறதை விட ஒரு பசியில் வர ஒருவருக்கு
சாப்பாடு தரமாக கொடுத்து அது அவங்க சந்தோஷப்பட்டு போகிற அளவுக்கு செய்கிறதுக்கு நம்ம அதை இது பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி உங்களோட உரையாடினாக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. உங்களுக்கு இந்த ஹரி தோசை கடையை காட்டியிருப்பேன். உண்மையாகவே வித்தியாசமான தோசைகள் எல்லாம் இருக்குது. நான் வெங்காய தோசை தான் சாப்பிட்ருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.